இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லேயர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு சீரியல் நம்பர்ஸ் வந்து இருக்குது. அந்த சீரியல் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றா இப்படி போய் நான் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கீபோர்டில் போயிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பேரோ அப்பேரோ அண்ட் டவுனரை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து எந்த லேயருக்கு போகணுமோ அந்த லேயருக்கு. ஓகே, ரைட். சப்போஸ் வந்து நம்ம இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது, இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சம் எஃபெக்ட்ஸு. ஸோ இது வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது என்ன பண்ணுறேன், 100% வச்சுக்கேன். ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடியோ கிளிப்பிங், இது வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங், இது வந்து ஒரு அனிமேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அது டபுள் கிளிக் பண்ணோம்னா இது ஓப்பன் பண்ணோம். ஸோ இதுக்குள்ளே ஒரு காம்ப் இருக்குது. ஓகே, இந்த காம்புக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, ஓகே காம்ப், ஒவ்வொரு காம்பும் நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ இந்த காம்புக்குள்ளே தனியாக அதோட அனிமேஷன்ஸ் மட்டும் இருக்கும். பார்த்திங்கன்னா இதோட அனிமேஷன் மட்டும் தனியாக ஒரு காம்போசிஷனில் இருக்குது. தென் இதோட அனிமேஷன் மட்டும் தனியாக ஒரு காம்போசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் கம்பைன்டு காம்ப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் போனோம் அப்படின்னா, இப்போ இந்த அனிமேஷன் வந்து இது முடிஞ்சவொன்னா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போயிட்டு இங்கே கரெக்டாக வைக்கணும். இந்த டைரெக்ஷனில் மவுஸ் பாயிண்ட்டு வந்து கரெக்டாக வைக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது சில சமயம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வைப்போம், பட் அது கரெக்டாக சில சமயம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ எந்த லேயரை செலக்ட் பண்ணியிருக்கோமோ, நான் இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த லேயரோட ஸ்டார்டிங் ஐன்னு ப்ரெஸ் பண்ணோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேயரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த லேயரோட எண்ட் பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, ஓ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட எண்ட் பாயிண்ட் போயிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டார்டிங் அண்ட் எண்டு, நம்ம இப்படி போய் கரெக்டாக எக்ஸாக்டாக வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஐ ஓ ஸோ யூஸ் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே மேலே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இது நம்மளோட, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த விண்டோ வேண்டாம். ஓகே, இங்கே மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபுல் காம்போசிஷன் பண்ணியிருக்கோமோ அதோட ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் காம்போசிஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஓன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓ ப்ரெஸ் பண்ணும். ஸோ ஓ ப்ரெஸ் பண்ணால் இதோட எண்டுக்கு போயிடும். இந்த காம்போசிஷன் வரைக்கும் தான் வரணும் அப்படின்னா, என் கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியா மட்டும்தான் ஒர்க்கிங் ஏரியாவாக வரும். ஸோ இதுதான் ஒர்க்கிங் ஏரியா. ஸோ என் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒர்க்கிங் ஏரியா வந்துடும். நான் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அதாவது இந்த லேயர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒர்க்கிங் ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து பி. ஸோ பி என், பிங்கிறது வந்து பிகினிங், என்னுங்கிறது வந்து என் பாயிண்ட்டு. ஸோ அதை தான் அதை மீன் பண்ணுது. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயும் இங்கே வந்து எண்டுன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்த மட்டும் வேணும், மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணி ட்ரிம் காம் டு ஒர்க் ஏரியா அப்படின்னு கொடுத்தோம்னா, நம்ம இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ரிமூவ் ஆயிரும். பார்த்திங்கன்னா அந்த பழைய இங்கிருந்த செகண்ட்ஸில் ரிமூவ் ஆயிடுச்சு, அண்ட் இங்கே இருக்க செகண்ட்ஸில் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஒர்க்கிங் ஏரியாவோ அதை மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறா, கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். சப்போஸ் வந்து நான் இதை வந்து இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா இன்னொரு காப்பி. இப்போ பாருங்கள், 2 6 இருக்குது. ஸோ 2 லேயர் க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ டூப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஃபுல்லாக இங்கே மேலே இருக்கிற இதை வந்து காம்ப் ஏரியா வந்து நான் ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். இங்கே கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா, ஜூம் இன் ஜூம் அவுட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறது. பட் இது என்ன அப்படின்னா, ஃபுல் காம்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும்னா அது இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா, இப்போது இதை வந்து நான் இந்த பொசிஷனுக்கு வரணும், அதாவது இப்போ ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த இதுக்கும் ஒரு கேப் இருக்குது, சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இந்த இதுக்கும் இருக்க கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணணும். அதாவது இது முடிஞ்சவொடனே, அடுத்து கரெக்டாக இது ப்ளே ஆகணும். ஸோ நான் இதை என்ன பண்ண, நான் இங்கே கொண்டு போய்க்கிறேன், இதை இங்கே கொண்டு போய்க்கிறேன். இந்த கேப்பு நம்மளுக்கு தெரிஞ்சுனா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இந்த இங்கே ஒரு கேப் இருக்குது, இதுக்கு இதுக்கு இடையில்.
தென் இதுக்கு இதுக்கு இடையில ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓ ஓ கொடுத்த என்ன ஆயிரும், இந்த என் பொசிஷன் வந்துடும். தென் இந்த லேயருக்கு போயிட்டு, அதாவது கீபோர்டில் வந்து பி பக்கத்தில் இருக்கிற க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து மூவ் ஆயிரும். ஓகேங்களா, ஷிஃப்ட் அமுத்தாமல் அமுத்தணும் பி பக்கத்தில் இருக்கிறத. ஸோ கொடுத்தோன்னா இது இங்கே வந்துடும். இப்போ மறுபடியும் இதோட என் பாயிண்ட் போகணும், ஓ. தென் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பி பக்கத்தில் இருக்கிற அந்த சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என் பாயிண்ட். இதே வந்து நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் வந்துடும். சரிங்களா, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா ஓப்பனிங், அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துடும். நான் இப்போ பாருங்கள், இதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஓ ஓ கொடுத்துட்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ஸ்டார்டில் வந்து அண்ட் பாயிண்ட் கொடுத்தா அண்ட் ப்ராக்கெட்டில் வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.